ஸ்பெயின் ஃப்ரை பண்ண போகிறோம். இது மண்ணீரல், இது வந்து ஒரு 6 எடுத்திருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். 6 ஸ்பெயின் இருக்குது. இதுக்கு வந்து நான் ஒரு 3 வெங்காயம் நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு 3, கொத்தமல்லி கார்னிஷ் பண்ண, சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு, கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஸ்பெயின் வந்து கட் பண்ணிக்கணும். ஹீமோக்ளோபின் குறைச்சலாம் இருக்கிறவங்க இதை வந்து சாப்பிட்டாங்கன்னா, நல்ல ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். இது அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்க சாப்பிடணும். பிளட் கவுண்ட்ஸ் குறைச்சலாக இருக்கிறவங்க கூட வந்து இதை சாப்பிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்பெயினை வந்து நம்ம ஒரு தவா வச்சுக்கலாம். இதில் வந்து அந்த ஸ்பெயினை போட்டு நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து நம்ம கட் பண்ணோன்னா ஓலை வந்து கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கும், இல்லைனா வந்து அது கட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இது இப்படி பண்ணிட்டோன்னா ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். இதே போல் எல்லாத்தையும் வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து நறுக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் வந்து வேண்டிய எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பட்டை லவங்கம் ஒரு சும்மா ஒரு 2 போட்டுக்கலாம். அதை பொரிஞ்சு வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் பிரவுனாக வதங்கட்டும். இப்போ நல்லா வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கி விடணும். கூடவே வந்து நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள்,
garam masala 1 spoon pachai malaga potrukom adala 1 spoon melaga thool potren thaniya thool oru 1 spoon potren ipa idella unda nalla kalachu vidunga இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அப்போ தக்காளி நல்லா மசஞ்சிடும். நல்லா மசாலாலாம் மசஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்பிலீன் போட்டுக்கலாம். மண்ணீரல் இதை வந்து நல்லா கலக்கிட்டுங்க மசாலாவோட. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் தான் போட்டோம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். நல்லா வந்து கிரேவி கட்டியாயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வந்து கெட்டியாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நல்லா கலக்கி விட்டு எடுத்துடலாம். நம்ம இப்போ அவ்வளோதான் மண்ணீரல் ஃப்ரை ஸ்பிலீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். நல்ல டேஸ்டான ஸ்பிலீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இதை செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.